தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு பணி வழங்க கோரிக்கை. பழவேற்காடு மீனவர்கள் நடத்தும் போராட்டம் 4வது நாளாக நீடிப்பு. வரும் கல்வியாண்டுக்கான பள்ளி பாடப்புத்தகங்கள் தயார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடிப்பது சரியல்ல. தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் கண்டனம். வாணியம்பாடி அருகே மேம்பாலத்தில் சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்து. 2 டன் திராட்சை பழங்கள் சேதம். பிரதமர் மோடியின் சென்னை வருகையொட்டி நகரின் பல்வேறு இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரம். பிரதமர் மோடியை வரவேற்க பலூன்களை பறக்கவிட முயன்ற பாஜகவினருக்கு அனுமதி மறுப்பு. பலூன்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் நாட்டில் வேலையின்மை அதிகரிப்பு. காங்கிரஸ் கட்சி விமர்சனம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக எழுந்த புகார். கர்நாடக காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவிலில் நரிக்குறவ பெண்கள் தரையில் அமர்ந்து உணவருந்திய விவகாரம். கோவில் செயல் அலுவலர் மற்றும் பெண் சமையலர் சஸ்பெண்ட். மங்கே பாக்ஸ் நோய்க்கான அறிகுறி உள்ள நபர்களை சிகிச்சை மையங்களில் அனுமதித்து தனிமைப்படுத்த வேண்டும். மத்திய அரசு உத்தரவு. குறுவை சாகுபடிக்காக தஞ்சை கல்லணையில் இருந்து நாளை தண்ணீர் திறப்பு. 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டி பதிவு செய்வதற்கான அவகாசம் ஜூன் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு.